தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதியில் மூன்றாவது முறையாக போட்டியிடக்கூடிய அமைச்சர் கடம்பூர் ராஜு வடக்கு திட்டங்குளம் முத்துநகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். திறந்த வழி வாழ் என்றபடி பேசிய கடம்பூர் ராஜு வீட்டில் வாஷிங் மிஷின் வைப்பதற்கான ஏற்பாடுகளை இன்றே செய்யுமாறு அங்கிருந்த பெண்களிடம் கூறியுள்ளார். ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் 1500 ரூபாய் பத்து தலைவர் நிகழ்ச்சி இங்கே ஆகும். ஏன்னா நான் அமைச்சர் இருந்த காலத்தினால எல்லா திட்டமும் நம்ம மாவட்டத்தில் நம்ம தொகுதியில் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதே போல வாஷிங் மிஷின் உங்க வீடு தேடி வரும். இன்னைக்கே ஒரு எலக்ட்ரிஷியன் வச்சு சீக்கிரமா தேவைக்குள்ளே நீங்க ஒரு பிளாக் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. தாய்மார்கள் வீட்டுல வாஷிங் மிஷின் நிச்சயமா உங்க வீட்டு போகும். அனைத்து சமுதாயத்தினருக்கும் தனி இடஒதுக்கீடு பெற்றுத்தர வேண்டும் என்பதே தங்களின் லட்சியம் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் தொகுதி பாமக வேட்பாளர் டி கே ராஜாவை ஆதரித்து பிரச்சாரம் செய்தவர் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு சமூக நீதி பற்றி என்னவென்றே தெரியாது என்று குறிப்பிட்டுள்ளார். நெல்லை திமுக வேட்பாளர் லட்சுமணனை ஆதரித்து திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தச்சநல்லூரில் பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர் தமிழகத்திலிருந்து பெறப்பட்ட 15,000 கோடி ரூபாய் GST வரியில் தமிழகத்தின் பங்கை தற்போது வரை திருப்பிக் கொடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். 3 ஆண்டுகளாக மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒரு செங்கலை தான் வைத்துள்ளார்கள் என்று குற்றம் சாட்டிய உதயநிதி அந்த செங்கலையும் தான் எடுத்து வந்து விட்டதாகவும் மக்களிடம் காட்டினார். மதுரையில மோடி அவர்களும் மருத்துவமனை திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் குடவாசல் ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் அதிமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் வாக்கு சேகரித்தார். பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ராஜமன்னார் வாஷிங் மிஷின் மற்றும் 6 சிலிண்டர்களை வைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பூந்தமல்லி அம்மா நகர் பகுதியில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டவர் அதிமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதை விளம்பரப்படுத்தக்கூடிய வகையில் சிலிண்டர் வாஷிங் மிஷினுடன் வாக்கு கேட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதி திமுக வேட்பாளர் மெய்யநாதன் பாச்சிக்கோட்டை பகுதியில் வயலில் நடவு நட்டுக் கொண்டிருந்த பெண்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது வயலில் இறங்கி நாட்டுப்புற பாடல் பாடியவாறே மெய்யநாதனும் நாற்று நட்டார். நல்லா பாடுவீர நம்ம பிள்ளை பாருங்க நல்லா பாருங்க வீடியோ வீடியோ அம்மா இல்லாததால் தாம் அனாதையாக நிற்பதாகவும் தயவு செய்து தனக்கு ஓட்டு போடுமாறும் அமமுக வேட்பாளர் மாரியப்பன் கென்னடி பொதுமக்களிடம் வேண்டிக் கேட்டுக் கொண்டார். தகுதி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் எம்எல்ஏ மாரியப்பன் கென்னடி அமமுக சார்பாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் மானாமதுரை தொகுதிக்குட்பட்ட திருப்புவனம் திருப்பாச்சேத்தி பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் எப்பொழுதும் போல் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து விடுவீர்களோ என்று தனக்கு அச்சமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அம்மா இருந்தால் எல்லாருமே அம்மா இருந்தால் தெய்வம் அந்த தெய்வம் இல்லாதனாலே நாங்கள் இன்னைக்கு அனாதியாக நிற்கிறோம். நாங்கள் எப்போதும் ரெட்டலை சாப்பா போட்டு பழகிட்டோம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க நல்லா இருக்கீங்க அதுதான் பயமா இருக்கு. தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் இன்று தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். கும்மிடிப்பூண்டி தொகுதி தேமுதிக வேட்பாளர் டெல்லியை ஆதரித்து விஜயகாந்த் இன்று வாக்கு சேகரிக்கிறார். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் சென்னை பல்லாவரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அவர் பிரச்சாரம் செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.